ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்மளோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் மங்களா தெரிகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்காக தான் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டால் நம்மளோட கண் பார்வையை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்க முருங்கை கீரையை எடுத்துக்கோங்க. இந்த முருங்கை கீரை இப்போ மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. அதனால வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவையாவது முருங்கை இலைய எடுத்துக்கோங்க. நம்ம கண்கள்ல இருக்கிற ரெட்டினா அடிபடாம இருக்கிறதுக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா ஆளி விதைகள் மற்றும் வால்நட்ஸ். இத எடுத்துக்கிட்டோம்னா கல் சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே கியூர் ஆகும். முக்கியமா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆளி விதைகள்ல, அதாவது ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல அதிகமா இருக்குது. அதோட ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிடும் கண்ணுக்கு ரொம்ப முக்கியம். அதிகமா கம்ப்யூட்டர், செல்போன் பாக்குறவங்களுக்கு இந்த சத்து ரொம்ப முக்கியமானது. நம்ம கண்களோட கார்னியாக்கும் லென்ஸுக்கும் இடையில ஃப்ளூயிட உற்பத்தி பண்ணது விட்டமின் சி. இந்த விட்டமின் சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்குது. விட்டமின் சி அதிகமா இருக்கிற பழம் கொய்யா பழங்க, அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய். இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறதால கண்கள் சம்பந்தமா இருக்கிற இன்ஃபெக்ஷனும் குறையுது. கொய்யா பழம் நமக்கு ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. தினமும் ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த சைடு கண்ணுக்கும் அந்த சைடு ஆரோக்கியத்துக்கும். அடுத்ததான் விட்டமின் இ. நம்ம கண்கள்ல இருக்கிற ரெட்டினாக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிற தூரத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி கேட்ராக்ஸ், அதாவது கண்கள்ல புரை வராம ஆரோக்கியமா வச்சிருக்குது. விட்டமின் இ அதிகமா பாதாம் பருப்புல இருக்குதுங்க. அடுத்ததான் ஜிங்க். இது நம்மளோட கண் பார்வைய ஷார்ப்பா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த சத்து அதிகமா பூசணிக்காய் விதைகள்ல கிடைக்குது. இத வறுத்தோ இல்ல ஊற வச்சோ ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வு கிடைக்குது. இந்த ஃபுட் ஹேபிட்டோட கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேக்சிமம் சூரிய நமஸ்காரம் தினமும் பண்றதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. வெயில்ல போறப்போ நீங்க கண்டிப்பா கூலிங் கிளாஸ் பயன்படுத்துங்க. இதோட கண் டாக்டரையும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம சொன்ன ஃபுட்ஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மடங்கு நம்மளோட கண் பார்வை அதிகமாகுங்க. ஸோ பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு எந்த ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கணும், அதை எப்படி சரிபண முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு கண்ணுக்கும் தேவையான அளவு எக்ஸசைஸும் பண்ணோம்னா நம்ம 100 வயசு வரைக்கும் கண் ஆரோக்கியமா இருக்குங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.